உங்களுக்கு ஒரு கால் வருது, அந்த காலை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடுறீங்க. ஐ மீன் அது ஒரு கம்பெனி கால்னு தெரிஞ்சு நீங்கள் வந்து கட் பண்ணிடுறீங்க. கட் பண்ணதுக்கு அப்புறமே திருப்பி அது வருது, நீங்கள் அட்டன் பண்ணி பேசுனா வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேசுது அப்படின்றப்போ உங்களுக்கு சிச்சுவேஷனில் வந்து என்ன நம்ம கட் பண்ணாலுமே ஒரு கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி கால் பண்ணுது. நீங்கள் அட்டன் பண்ணி கட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கால் வந்து திருப்பி வராது. கால்ஸில் இது வந்து பார்த்தோன்னா ஒரு கம்பெனிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வர கால், ஐ மீன் அவங்க ஒரு கம்பெனியை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட் வந்து உங்கள்கிட்ட பேசும். ஸோ அந்த மாதிரி கால்ஸ்லாம் வந்து நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெலிமார்க்கெட்டர்ஸ் அப்படின்றது வரும். அதாவது நீங்கள் வந்து கம்பெனி கால்ஸ்னு சொல்லுவீங்க இல்லையா, அது மேபி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கம்பெனிலேருந்து கால் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் வாங்குறீங்களா, இல்லை கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இல்லை ஷேர் மார்க்கெட்டில் காசு போடுங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சஜஷனாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க நிறைய பேருக்கு. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படின்னா அது வந்து உங்கள் நம்பர் வந்து எல்லா இடத்துக்கும் எந்த மாதிரி போதாதோ உங்கள் நம்பர் வந்து எல்லா இடத்துக்கும் பரவி இருக்கிறனால அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஒரு கால் சென்டர்ஸுமே வந்து உங்கள் நம்பர் கால் பண்ணிலாம் பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி கால்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி கால்ஸ்லாம் வந்துமே எத்தனை டைம் நீங்கள் வந்து அந்த நம்பர்லாம் பிளாக் பண்ணாலுமே உங்களுக்கு வேறு வேறு நம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னா ஒரே சிம்பிளான விஷயம் தான், நீங்கள் உங்கள் நம்பரை வந்து நேஷ்னல் டு நாட் கால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடணும். ஸோ இதில் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும், ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதாவது இதில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது டெலிமார்க்கெட்டர் சொன்னேன் இல்லையா, டெலிமார்க்கெட்டர்ஸ் தான் அந்த கால் சென்டர்ஸ் அந்த கம்பெனிஸ்க்குலாம் இருக்கியா. ஸோ அந்த கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், நம்பர் லிஸ்ட்டு. ஸோ அந்த நம்பருக்குலாம் கால் பண்ணி இது வேணுமா அது வேணுமா அதில் ஆஃபர் தரும் இதில் ஆஃபர் தரும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ரைமாக சொல்லுவாங்க கால் பண்ணி பேசி. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் அந்த கம்பெனிக்கு நீங்கள் வந்து அதாவது நான் சொன்ன அந்த நேஷனல் டு நாட் கால் அப்படிங்கிற விஷயத்தில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க உங்கள் நம்பர் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கம்பெனிஸ் அதாவது உங்கள் நம்பர் அந்த கம்பெனிஸ் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து நாட் கால் டு நாட் கால் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். உங்கள் நம்பர் பக்கத்தில் அதாவது இந்த நம்பருக்கு கால் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த கம்பெனி கால் சென்டர்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து இந்தியாவில் இந்த மாதிரி அதாவது நீங்கள் வந்து நேஷனல் டு நாட் கால் அப்பில் வந்து யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஐ மீன் அதிகமாக யாருமே வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது நீங்கள் இந்த மாதிரி நேஷ்னல் டு நாட் கால் அப்படிங்கிற இந்த விஷயத்தில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கால் சென்டர்ஸ்லேருந்து இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் கம்பெனிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி கால்ஸ் கேர்லேருந்து கால் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதை தவிர்த்து வர கால்ஸ் எல்லா ஸ்பேம் கால்ஸுமே வந்து உங்களால் ஸ்டாப் பண்ண முடியும். இது எப்படி பண்ணுறது அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் தரேன், ஒரு நம்பர் ரெண்டு நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வரும். ஸோ அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணணும், அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், ஸோ அது கட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நம்பர் வந்து அந்த இடத்துல ரிஜிஸ்டர் ஆயிரும், அதாவது நேஷனல் டொனாட் கால் அப்ளை. ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அதாவது ஃபுல்லாகவே வராத தொழில முடியாது, முடிஞ்ச அளவு அதாவது நான் படித்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு கம்பெனிஸ்லேருந்துமே உங்களுக்கு வந்து கால் வராமல் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வராமல் இருக்காது, எடுத்தோடனேலாம் இல்லை, கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆகும். போக போக உங்கள் நம்பரை வந்து எல்லா கால் சென்டர்ஸ்லேருந்தும் எல்லா டெலிமார்க்கெட்டர்ஸ் கம்பெனிஸ்லேருந்தும் எல்லா கம்பெனிலேருந்து யாருமே வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ண அந்த மாதிரி ஆயிரும். உங்கள் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா டு நாட் கால் ப்ளஸ் வந்ததுனால உங்களுக்கு எந்த வித ஒரு ஆஃபர்ஸும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கால்ஸ்லாம் வருமோ, மெயின் ஸ்பேம் கால்ஸ்லாம் வருமோ, இல்லை கம்ப்யூட்டர் பேசுகிற எந்த காலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கப்புறம் வராது. நீங்கள் இந்த வெப்சைட்டில் இந்த நம்பருக்கு கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வராது. உங்களுக்கே என்ன டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கூகுளில் சும்மா டேரெக்டாக வந்து பார்த்தா சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணிங்கன்னா நான் சொன்னதெல்லாம் அது இருக்கும் இல்லை, அது இருக்கிறது தான் நான் சொல்கிறேன். அந்த டு நேஷனல் டு நாட் கால் அப் அப்படிங்கிற ஒரு யூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கால்ஸ் வராது, அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட யூஸு. ஸோ அதோட நம்பர்ஸும் வந்து பார்த்தா கீழே இருக்குது இல்லை டிஸ்கிரிப்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல, நீங்கள் ஸ்க்ரீனில் வர்றது டிஸ்பிளே ஆனதே நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு ரெஃபர் பண்ணணும்னா நீங்கள் கூகுள் பார்த்து ரெஃபர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் வீடியோ அவ்வளோதான், வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. அவ்வளோதான்.